ஆப்ரேஷன் மைனஸ் இந்த நாலு செட்டில் எந்த செட்டுக்கு நாட் பைனரின்னு கேட்குறாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் செட் வந்து என் எடுத்துக்கலாம். ஆப்ரேட்டர் அது மைனஸ் அது கட்டாயம், அது நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது, ஏன்னா அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பைனரின்னு என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ஒரு செட்டில் எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் ஃபார் எவரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு என், அந்த ஆப்ரேட்டர் என்னது? மைனஸ். அந்த ரெண்டு எலமெண்ட் நடுவில் அந்த ஆப்ரேட்டர் பயன்படுத்துகிறப்போ வர்ற ரிசல்ட்டும் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் இங்கே இல்லையே. உதாரணம் ஏ ஒன் எடுத்துக்கலாம், பி டூ எடுத்துக்கலாம், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஆப்ரேட்டர் என்னது? மைனஸ். அப்போ ஒன் மைனஸ் டூ, இது டஸ் நாட் பிலாங் டு நேச்சுரல் நம்பர். ஏன்னா ஒன் மைனஸ் டூங்கிறது மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் எதுக்குள்ளே இல்லை? நேச்சுரல் நம்பருக்குள்ளே இல்லை. அப்போ எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு எலமெண்ட் நடுவில் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ வர ரிசல்ட் அந்த செட்டுக்குள்ள இருந்தால் தான் பைனரி, அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ, இல்லைனா நாட் ட்ரூ. அப்போ இங்கே நேச்சுரல் நம்பர் எடுக்கிறப்போ மைனஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அந்த செட்டுக்குள்ளே இல்லை, அதனால் இதுதான் நாட் பைனரி. சார் மீதி ஒவ்வொன்றுக்கு செக் பண்ணி பாருங்க. அந்த செட்டிலிருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் ஃபார் எவரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு, இந்த செட்டை பற்றி பேசப்போ இது இல்லை, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து அந்த ஆப்ஷன் பற்றி பேசுகிறப்போ அந்த ரிசல்ட்டு அந்த ஆப்ரேட்டர் மைனஸ் பயன்படுத்துகிறப்போ வர ரிசல்ட்டு அதே செட்டுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே நாட் பைனரிக்கு இந்த மைனஸுக்கு பொருத்தமானவங்க யார்? நேச்சுரல் நம்பர்.